அதாவது மருந்து மாத்திரை நிறுத்துறதே பெரிய விஷயம், நிறுத்தி சரியாகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவ்வளோ பெரிய மனநோயே சரியாக்குதுன்னா சாதாரண நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னங்க? ஒன்றுமே கிடையாது. மனசில் உங்களுக்கு பயம் வருதா, டென்ஷன் வருதா, கோபம் வருதா, எல்லாமே நேச்சர். அது சும்மா வெளியே என்ன வேலை இருக்குது? ஒரு பிரச்சனை வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனை, உள்ளுக்குள்ளே கோபமோ பயமோ வரலன்னா தான் பிரச்சனை. நம்ம வந்தால் தான் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லாமே வரலாம். நம்ம எல்லாம் வந்துட்டு போனால் தான் என்னது, அது ஆரோக்கியமான மைண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றீங்க, ஆ இனிப்பாக இருக்குது. ஒரு காரத்தை சாப்பிட்றீங்க, காக்குது. கசப்பெடுத்து சாப்பிட்றீங்க, கசப்பு தெரியுது. நாக்கு என்ன பண்ணணும், எதை போடுறோமோ அதை காட்டணும். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்வீட்டு காட்டுதுங்க, கசப்பு சாப்பிட்டா கூட ஸ்வீட்டாக தாங்க இருக்குது. காரத்தை சாப்பிட்டாலும் ஸ்வீட்டாக தான் இருக்குதுன்னு என்ன அர்த்தம், நாக்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளி சூழ்நிலை வந்து மனசில் பிரதிபலிக்கும், அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி பிரதிபலிக்கும். எழுந்து நடந்தாலுமே நான் புன்னகையோடையே உட்காந்துருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வெளியில் என்ன வேணால் நடக்கட்டும், நான் சிரித்த முகத்தோடு புன்னகையோடையே இருப்பேன் அப்படின்னா அது நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். ஒன்று நம்ம காது கேட்கலன்னு அர்த்தம், இல்லை வெளியில் என்ன நடக்குது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னு அர்த்தம். எல்லாமே வரும், நம்ம அது வந்து போகக்கூடியது தான், நம்மளுடைய செயல்பாடெல்லாம் வெளியே தான். ஓகேவா, முடிச்சாச்சு. ஒரு டெஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், லஞ்சு போயிடலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்தே இருக்க அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு கூட நீங்கள் தளர்வு ஆகிக்கிங்க, ஒரு கைக்கெல்லாம் ஆட்டி அசிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு கதை சொல்லி ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கான பதிலை வச்சு நம்ம நீங்கள் எந்தளவு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காருங்க. சார் இது வந்து ஒரு வகுப்பு, இவர் வந்து ஒரு ஆசிரியர், இவர் எடுக்கிறத நம்ம கேட்குறோம் அப்படிலாம் இல்லை. நம்மளும் ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு கலந்துரை பகிர்ந்துக்கிறோம். நான் ஐயாட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ பிரச்சனையிலிருந்து இப்படி விடுபட்டேன் அப்படிங்கிறத என்னுடைய கோணத்தில் சக நண்பன்ட்டு நம்ம பகிர்ந்த மாதிரி பகிர்ந்துக்கிறோம் அவ்வளோதான். அதனால் வந்து நாளைக்கு நம்ம இங்கே இருக்க போகிறோம். நம்முடைய நோக்கம்லாம் என்னென்னா, போகும்போது தெல்ல தெளிவாக சந்தேகம் இல்லாமல் நாம் வந்து கிளியராக போகணும். இங்கே வந்து எந்த தடையுமே கிடையாது. ஐயாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்பா மாதிரி, அவர் அவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார். நான் இப்போ ரொம்ப கேட்பேன், ஐயாக்கிட்ட வந்து நம்ம டேட்டா ஃபோன் பண்ணலாமா ஆடுவாங்க, ஏன் தலைமை பண்ணுங்க ஃபோன் நம்பர் கொடுப்பேன், என்னங்க ஐயா நம்பர் இருக்க கொடுத்துருங்க, ஒரு அசிஸ்டண்டாக எடுப்பாங்களோன்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஐயா பேசுவார், ஆ நான் பகவத் பேசுகிறேன் அப்படிம்பார். ஏன் இவர் வந்து உலகத்திலே யாரும் சொல்லாத மாதிரி எளிமையாக கொடுத்துட்டு அவர் எப்படி இருக்கார், ரொம்ப சிம்பிளாக இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அவர் கூட வாக்கிங் போகிறோம், ட்ரெக்கிங் போகிறோம், இங்கே நம்ம சந்தேகத்தை கேட்காம வேறு எங்கே போய் கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இதை இங்கே கேட்கலாமாங்கிற தயக்கமே வேணாம். எல்லா சந்தேகத்தையுமே நீங்கள் கேட்டு நம்ம மனசளவில் எந்த வேலையும் இல்லைங்கிறத தெல்ல தெளிவாக போகணும். இதை தான் ஆன்மீகத்தினுடைய இந்த புரிதல், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் ஞானம்னு சொல்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய சுதந்திரமான மன இயக்கத்தை தான் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம மனசு வந்து சுதந்திரமாக இயங்குறத தான் நம்ம முக்தின்னு சொல்கிறோம். இது இதுதான் இறைவனை அடைதல், இதுதான் இறைவனை அடைதல், வேறு ஒன்றுமே கிடையாது. முக்தினா மலரும் செத்தை விட்டு முக்தியும் போயிருமாங்க, அது இல்லை, வாழும்போது முக்தி அடைகிறது தான் முக்தியே. ஓகேங்களா, நம்ம கேள்வி கேட்கலாமா? ஒரு அரசன், அரசன் கதை தான், ஒரு அரசன் இருக்கான், நல்ல அரசன், மக்கள் எல்லாம் சுபிட்சம் அடைணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவன், மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, அரசனுடைய ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது, அரசி மேலே ரொம்ப வந்து அன்பாக இருக்கான், அவர் ரொம்ப அன்பணிமாக இருக்காங்க, ரெண்டு பேரும் இணைபிரியாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் அந்த அரசியினுடைய உடல்நிலை பாதிப்படையுது, பாதிப்படைஞ்சு நோய்வாய்ப்பட்டுறாங்க. அரசன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது சரி பண்ணியாகணும்னு சொல்லி எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ பார்த்தும் சரியாவில், மோசப்படைஞ்சிக்கிட்டே போகுது. இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே மனவேதனையில் உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் மந்திரி வந்து, அரசரே நம்ம வந்து நீங்கள் ரொம்ப இதே சிந்தனையில் இருக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு வேட்டைக்கு போகலாம், போயிட்டு வந்தால் ஒரு ஃப்ரீயாக அவங்க மைண்டில் சொல்லிட்டு வேட்டைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த நேரமாக பார்த்து அரசினுடைய நோய் தீவிரமடைஞ்சு இறந்துடுறாங்க. இதை வந்து அந்த அரசரால் தாங்க முடியல, வரார். வந்துட்டு இப்படி ஆகிடுச்சு, விட்டுட்டு போயிட்டேன், இருந்திருந்தால் நான் காப்பாற்றிருப்பேன், நான் இல்லாத நேரத்துக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. அந்த வேதனையை தாங்கவே முடியல, அவ்வளோ அன்னோன்யமாக இருந்தவங்க.
அரசியனுடைய இழப்பை வந்து அவரால் தாங்க முடியல, ரொம்ப கவலை, இப்படியே போயிட்டுருக்கு. இது இந்த இந்த நாட்கள் வந்து வாரங்களாக மாறுது, வாரங்கள் மாதங்களாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாகி அவரால் அதிலிருந்து விடுபட முடியல. உடனே மந்திரி வந்து சொல்கிறாரு, அரசரே நீங்கள் இதே கவலையில் இருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல, இந்த நேரம் பார்த்து பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் இதுதான் சரியான நேரம், நம்ம படையெடுத்தால் நம்முடைய நாட்டை கைப்பற்றலான்னு நினைக்கிறாங்க, நீங்கள் இப்போவாவது இந்த கவலையிலிருந்து விடுபட்டு மக்களை என்னென்னு பாருங்கள், நாட்டை கவனிங்கன்னு சொல்லி மந்திரி சொல்கிறாரு. இவர் இன்னும் வேதனையாக இருக்குது. நம்ம வந்து நம்மளால் அரசியை இழந்ததுனால நமக்கும் மனக்கவலை, மக்களும் துன்பத்தில் இருக்காங்க, என்ன தான் பண்ணுறதே தெரியல. சரி, இவருடைய மனக்கவலையை தீர்க்கறதுக்கு யாராவது மருத்துவர் இருக்காங்களான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. யார் யாரோ வராங்க, எதுவும் மருந்து கொடுக்குறாங்க, எது கொடுத்துமே அவருடைய கவலை தீரவே இல்லை. தியான பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, மூச்சு பயிற்சி சொல்லித்தராங்க, எதுவுமே அவருடைய கவலையை வந்து தீர்க்கல. கொஞ்ச நேரம் நல்லாகிற மாதிரி இருந்து மடி இதே பிரச்சனையிலே இருக்கிறார். கடைசியாக என்ன பண்ணுறாரு, எல்லா மருத்துவரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் யாருமே சரியில்லைன்னு சொல்லி எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு சிறையில் அடைச்சிட்றாரு. அடைச்சி அப்புறம் அறிக்கை வர்றாரு, என்னுடைய மனக்கவலையை போக்கவல்ல மருந்தை தரும் மருத்துவருக்கு நாட்டினுடைய பாதியை நான் வந்து ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், அப்படி அவங்க மருந்து கொடுத்தும் என் கவலை போகலைன்னா அவர்களுக்கு மரண தண்டனை உறுதினு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. இந்த அறிக்கைக்கு அப்புறம் ஒரு சில மருத்துவர் கூட அதுக்கப்புறம் வரவே இல்லை. எனக்கு ராஜ்யமும் வேணாம், மரணமும் வேணாம், நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டா போட்டுன்னு யாருமே வரல. என்னென்ன அப்படியே போயிட்டுருக்கேன்னு பார்க்கும்போது ஒரு ஞானி, அந்த ஊரின் எல்லையில் இருக்கக்கூடிய ஞானி வந்து, இந்த அரசரும் நல்ல அரசர், மக்களும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு தன்னை மருத்துவன்னு சொல்லிட்டு வர்றார். வந்துட்டு சொல்கிறார், அரசரின் கவலையை போக்கவல்ல மருந்து என் கைவசம் உள்ளது, அரசரை சந்திக்க வேண்டும்னு சொல்கிறார். அவரை கூட்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்திட்டாங்க. அரசர் சொல்கிறார், உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்குறாரு, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கிறாரு. அரசர் சொல்கிறார், இந்த மாதிரி என் மனைவி இறந்தது, மனசில் வேதனையாக இருக்குது, இந்த கவலையிலிருந்து விடுபடவே முடியல, என் கவலை விடுபடுறதுக்கு மருந்து கொடுங்க அப்படிங்கிறாரு. மருந்து இருக்குது, உங்கள் கவலை 3 நாளில் சரியாயிடுங்கிறார். கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறேன், நீங்கள் 3 நாளில் சரியாயிடுங்கிறீங்களா, மருந்து கொடுங்கங்கிறாரு. உடனே இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு, ஞானி மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி என்ன பண்ணுறாரு, மருந்து பாட்டில் எடுத்துறார். இந்த பாட்டில் இந்த மருந்தை வந்து உள்ளங்கையில் ஊற்றி காலையில் உணவுக்கு முன் உறிஞ்சி குடிச்சிருங்க. 3 நாள் இந்த மருந்து அருந்தீங்கன்னா 4 நாள் உங்கள் கவலை உங்களை விட்டு பறந்து ஓடிடுங்கிறார். அரசருக்கு ஆச்சரியம், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மருந்தா அப்படிங்கிறார். ஆமாம், சரி கொடுன்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு இவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்துக்கு ஏதாவது பத்தியம் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், பத்தியம் இல்லாமலாக இருக்கும், ஒரு பத்தியம் இருக்குது அப்படிங்கிறார். என்ன பத்தியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, இந்த மருந்தை நீங்கள் உள்ளங்கையில் ஊற்றி குடிக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுங்கிறாரு. ஆ, அவ்வளவு தானே, எனக்கு குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எதுவும் இல்லை, நீங்கள் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க. இல்லை, அதுதான் பத்தியமே, இந்த மருந்தை குடிக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்றார். இது சாதாரண விஷயம் தானேங்கிறார். சரி, நீங்கள் விருந்தினாளிகள் ஓய்விடுங்கள், நிபந்தனை தெரியும் அல்லவா அப்படிங்கிறார். மிகவும் நன்றாக தெரியும் அப்படிங்கிறார். ஒரு புன்முருகளோடு அந்த ஞானி வந்து போயிடுறார். எங்கே, விருந்தினாளிக்கு போயிட்டார். அரசு எடுத்து வச்சிட்டார், நாளை காலையில் மருந்து, காலையில் உணவுக்கு முன் அருந்த வேண்டும், பத்தியம் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, சாதாரண விஷயம்தான், நாளைக்கு பாட்டு கொள்ளலாம்ட்டு விட்டார். அடிக்கடி யோசிக்கிறார், நம்ம 3 நாளில் சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா மனப்பிரச்சனையும் விட்டுட்டு நம்ம நாட்டை நல்லா கவனிக்கலாம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, ஓகே அப்படின்றார். தூங்கி எந்திருக்கிறார், காலையில் குளிக்கிறார், பூஜையில் கும்புறார், இறைவா மருந்து பாட்டில் எடுக்கிறார், ஊற்ற போகும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு குரங்கை வந்துருச்சு. எவ்வளவு கவனமாக இருந்தோம், ஏன் வந்தது அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் நான் மருத்துவர் அவ்வளோ தூரம் சொன்னாரே, கவனக்குறைவாக விட்டு விட்டோமே, சரி 6 மாதம் காத்திருந்தோம், ஒரு நாளில் என்ன ஆகிவிட போகிறது, நாளை எடுத்துக்கொள்ளலாம்னு விட்டுறார். நாம் குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது, குரங்கை பற்றி எண்ணம் எனக்கு வரவே கூடாதுன்னு மனசுக்குள்ளே சங்கரப்படுத்துகிறார். சங்கரப்படுத்திட்டு அந்த இரவு தூங்குறாரு, கனவுல குரங்கு வருது. என்னையா நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கனவுல குரங்கு வருது. இவர் கனவுக்கு முழிக்கிறார், கனவா அப்பாடா, காலையில் மிக கவனமாக இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. காலையில் நீராடுறாரு, இறைவன் போய் கும்பிட்றாரு, பாட்டில் தூக்குறாரு, ஊற்றும்போது குரங்கு ஞாபகம் வந்துருச்சு. 2 நாள் வீணாகி விட்டதே, எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினச்சோம், இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. வச்சுட்டு மந்திரியாரே,
ஏன்னா மந்திரினாவே இன்டலெக்டுவான ஆள் தானே, அவர் வந்து ரொம்ப திறமையான ஆள், அறிவாளி தானே. அவர்கிட்ட கூட்டு, மந்திரி இந்த மருத்துவர் இதை சூழ்ச்சி செய்கிறார் என்று நினைக்கிறேன், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். என்ன செய்வது? ஆனால் மருந்து பாட்டிலை தூக்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வந்து விடுகிறது. என்ன செய்யலாம், ஆலோசனை கூறுங்களேங்கிறார். மந்திரி புத்திசாலி, மந்திரியாரே மனோ தத்துவம் எனக்கு மிக நன்றாக தெரியும். அப்படியா, மனதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். சரி, குரங்கை நினைக்காமல் மருந்து எடுப்பது என்று எப்படி எடுப்பது என்று எனக்கு ஒரு யுக்தி இருக்குதுங்கிறார். என்ன யுக்தி? நம் மனதில் ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் வருமா, இரண்டு சிந்தனை ஒரே நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லையாம். ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் மருந்தை சாப்பிடும்போது ஒரு யானையை கற்பனை செய்து நினைத்து கொள்ளுங்கள். யானை என்பது எவ்வளவு பெரிய உருவம் இருக்கிறது. அந்த யானையை கற்பனை செய்தீர்கள் என்றால் குரங்கு போய்விடும், யானை வந்துவிடும், நீங்கள் ஈஸியாக மருந்து எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா அப்படிங்கிறார். நல்ல ஆலோசனை மந்திரியாரே, மிகவும் சரியான ஆலோசனை, நன்றி என்று சொல்லிட்டு யோசனை பண்ணுறார். ஒரு யானை எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய உருவம், முரம் போன்ற காதுகள், சிறிய கண், மிகப்பெரிய தும்பிக்கைன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் யானை சைஸு குரங்கு தெரியுது அவருக்கு. டிட்டு இறாது, இதுவரை சின்ன சின்ன குரங்காக வந்துட்டு இருந்துச்சு, மந்திரியோட ஆலோசனையினால பெரிய குரங்களாக வர ஆரம்பிச்சிருச்சே, இது இதை விட பெரிய ரோதனையாக இருக்கேன் அப்படின்னு பார்க்குறாரு. என்ன தான் செய்வது, இறைவனோட வேண்டிக் கொள்வோம் சொல்லிட்டு இறைவன் போய், இறைவா குரங்கை பற்றி நான் நினைக்கவே கூடாது, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு படுத்துறாரு. அன்றைக்கு இரவும் குரங்கு வருது கனவுல, குளிக்கிறார் குளிக்கிறார், குரங்கை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு குளிக்கிறார். இறைவன்கிட்ட குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறார். மருந்து பாட்டில் தூக்குறாரு, ஊற்ற போகிறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துச்சு. மூணு நாள் அவுட்டு, எடுத்து வச்சுட்டார். அந்த மருத்துவர் ஒட்டும் பேசிக்கலாம் உட்காந்துட்டார். நான்காம் நாள் மந்திரி வர்றார், இது மருத்துவர் வர்றார், ஞானி, அரசே மருந்தை அருந்தினீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் அப்படிங்கிறார் அரசர். நானா உங்களுக்கு உதவ வல்லவா முன் வந்தேன், என்னை போய் சூழ்ச்சிக்காரர் என்கிறீர்களே அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் சொல்லி மருந்து எடுக்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது, மருந்தையே என்னால் எடுக்க முடியவில்லை, நீங்கள் சூழ்ச்சிக்காரர் தானே அப்படிங்கிறார். அரசரே இது வந்து இது பத்தியம், இதுதான் நிபந்தனை, இதுதான் இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, இதுதான் இதனுடைய பத்தியம், அது சொல்லி கொடுத்தால்தான் அது வேலை செய்யும், இல்லை என்றால் வேலை செய்யாது, அதனால தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறார். சரி, எப்படி குரங்கு நினைக்காமல் இருக்க முடியுங்கிறார். குரங்கை நினைக்காமல் மருந்திருப்பது எப்படி என்று என்னை கேட்டிருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பேங்கிறார். யார்? ஞானி. குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிடுவது என்று என்னை கேட்டிருந்தால் நான் அதையும் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறார். உடனே அரசருக்கு ஒரு ஆச்சரியம், முதல்ல அதை சொல்லி கொடும் அப்படிங்கிறார். நீங்கள் இப்போ தானே கேட்குறீர்கள், நான் சொல்லி கொடுக்குறேங்கிறார். சரி, சொல்லி எப்படி குரங்கை நினைக்காமல் மருந்திருப்பது சொல்லி கொடுங்கிறார். இவர் சொல்லித்தரார். அரசருக்கு சந்தேகங்களாக வருது, கேட்குறார், அது விளக்கங்கள்லாம் கொடுக்குறார். ஞானி கொடுக்கக்கூடிய விளக்கத்தை அரசர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் மருந்து பாட்டில் குரங்கப்பட்டு நினைக்காமல் மருந்து எடுத்துக்கிறார், சாப்பிட்றாரு. ஞானி சொன்ன மாதிரியே கவலையும் அவர்கிட்ட பறந்து விட்டுடுச்சு. சிறந்த ஒரு அரசர் எப்படி ஆட்சி புரிவாரோ அப்படி ஆட்சி பண்ணுறார். அது மட்டும் இல்லை, இது தெரிஞ்சிட்டோன்னு அவர் என்ன ஆகிட்டார்னா, அவரே ஒரு ஞானி ஆகிட்டார் இந்த அரசரே. இப்போ இந்த கேள்வி என்னென்னா, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எப்படி, மருந்து எடுப்பது எடுத்துக்கொள்வது எப்படி என்று இந்த ஞானி என்ன சொல்லி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான். நீங்கள் யாருக்கு பதில் தெரியுதோ நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே இதை யூடியூப்பில் பார்க்காதவங்க, ஏற்கனவே இதுக்கு பதில் தெரியாதவங்க, யாரோ ஒருத்தர் மைக் ஒன்று கொடுக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள். குரங்கு பற்றி அவர் நினைக்கலையே, நினைப்பு அவருக்கு தானாக வருது, தானாக தான் வருது. இன்னும் வேறு யாராவது பதில் கொடுக்குற முறைங்களா? இதுக்கு பதில் இது வரைக்கும் நான் எந்த யூடியூப்லையும் நம்ம இதை பார்க்கல, இது என் மனதில் தோன்றுதான், சரியாகவும் இருக்கலாம் தவறாக இருக்கலாம். சொல்லுங்க. இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாருன்றது என்னுடைய. நினைக்கூடாதுன்னு சொல்றாரு, நினைக்கலாம்னு அவர் சொல்லலையே. நினைக்கலாம், எப்படி நினைக்க கூடாதுங்கிறது தான் சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்றாருங்களா? ஆமாம், எப்படி நினைக்காம இருக்குன்னு விளக்கம் கொடுக்குறாரு. நினைச்சின்னு குடிக்கலான்ற மாதிரி சொல்லலை, சொல்லலை, அப்படி சொல்லலை. எப்படி நினைக்காம இருக்கிறதுன்னு விளக்கம் கொடுக்குறாரு. அது குரங்கு நினைக்காம குடின்னு சொல்லியிருந்தாரு, அந்த மருந்து பாட்டில் பார்க்கறனால தானே அவருக்கு அந்த தோணுது, அதை பார்க்காம இருந்தாருன்னு அவருக்கு தோணாது இல்லையா? அப்புறம் எப்படி எடுத்து பார்த்தேன்னு ஊத்தி அவங்க கையில, இன்னும் வேற யாராவது? ஆ, வெரி குட், வெரி குட். இப்போ முதல் சொன்னவரே சரியான பதில் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கய்யா.
வெற்றி விடா நீ சொல்லுமா? சொன்னேனே தவிர சிந்திக்க சொல்லவில்லையே என்று சொல்லியிருக்கேன். மிக அற்புதமான பதில் எல்லாருமே சொன்னீங்க. அதாவது என்னன்னா, திங்க் பண்ண வேணா தான் சொன்னார், தாட்டை பற்றி அவர் சொல்லவே இல்லை. தாட் என்ன வேணால் வரலாம் சொல்கிறாரு. இது என்ன கான்வர்சேஷனுங்கிறத சொல்கிறேன். அந்த ஞானி கேட்குறாரு, நான் உங்களை ஒரு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அது இந்த மருந்தை எடுக்கும்போது குரங்கை நினையுங்கள் என்று சொல்லியிருந்தால் நீ என்ன பண்ணலாம், எத்தனையோ வகைகள் குரங்குகள் இருக்குது, எந்த வகை குரங்கை நினைக்கணும், எத்தனை குரங்கு நினைக்கணும், எவ்வளோ நேரம் நினைக்கணுங்கிற கேள்வியெலாம் கேட்கலாம். ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு தானே சொல்கிறேன் நான், செய்ய வேண்டாம்னு சொல்கிறது என்ன சும்மா இருக்குதுன்னு சொல்கிறேன், இதில் உங்களுக்கு எப்படி இவ்வளோ சந்தேகம் வருதுன்னு கேட்குறாரு. உடனே இந்த அரசர் வந்து, நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாக எல்லாம் வருது அப்படிங்கிறாரு. நான் உங்களை தான் நினைக்க வேணாம்னு சொன்னேன், நீங்கள் நினச்சிங்கன்னு கேட்குறேன். நான் நினைக்கலீங்க, உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை, அதுவாக தான் வருதுங்கிறாரு. உன்னை அரசு உண்மையாகுங்கிறார். இறந்து போன என்னுடைய அரசின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் நினைக்கலீங்க அதுவாக தான் வச்சுங்கிறார். அதுவாக வர்றதை பற்றி நான் சொல்லவே இல்லையே, அதுவாக வர்றதுங்கிறது உங்கள் எண்ணம், நீங்கள் நினைக்க. நான் இப்போ என்ன சொன்னேன், இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் நினைக்க வேண்டாம்னு தானே சொன்னாங்கிறார். ஆமாம், நீங்கள் நினைக்க வேண்டாம் என்பதற்கும் அதுவாக வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க அதுவாக வர்றது என்ன வேணால் வந்துட்டு போட்டுங்கிறார். அப்படியா, இப்போ என் மனசுக்குள்ளே வந்து வந்தால் அது நான் நினைக்கிறதாதுன்னு அர்த்தம். இந்த அரசர் என்ன கேள்வி கேட்குறாரு, எங்கள் என் மனசுலேருந்து வருது, அது நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் சாப்பிட்றீங்கள அது உங்கள் செயலாக யாருடைய செயலுங்கிறாரு. என்னுடைய செயல் தான், நான் உணவெடுத்து நான் தான் வந்து வாயில் போட்டு மென்று முழுங்குறேன், என்னுடைய செயல் தான். எங்கள் உடம்புல என் உடம்புல தான் நடக்குது, என்னுடைய செயல் தான்ங்கிறாரு. இந்த சாப்பிட்டது ஜீரணமாவது இல்லை, அதுவும் உங்கள் செயல் தானே அப்படிங்கிறாரு. அது ஏன் செயல் இல்லை, சாப்பிட்றவர்களும் என் செயல், சாப்பிட்ட விட்டு ஜீரணமாவது இயற்கையின் செயல், உடம்பினுடைய தா இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிறார். அதாவது ரத்தம் எப்படி ஓடுது, இருதயம் எப்படி துடிக்குது, நம்முடைய உடலுடைய உள்ளுறுப்புகள் எப்படி இயங்குதுங்கிறது எல்லாமே வந்து இயற்கையின் இயக்கம். வெளியில் நம்ம நடக்கிறது போகிறது வர்றது நம்முடைய புரட்சியிலலாம் என்னுடைய செயல் அப்படிங்கிறார். இது ரெண்டும் ஒரே உடலில் நடந்தால் கூட ரெண்டு இயக்கம் இருக்குது. நம்ம உடல் மூலமாக தான் இந்த பொருள் எடுக்கிறோம், இந்த பொருளை வைக்கிறோம், இங்கே பார்க்குறோம், எல்லாம் இந்த உடல் தான் பண்ணுது. உடலுக்குள்ளேயும் ஒரு இயக்கம் நடந்துகிட்ருக்குது. வெளி செயலாம் என்ன அர்த்தம், நம்ம செய்கிற மாதிரி ஆகுது. உள்ளுக்குள்ளே ரத்த ஓட்டம், நம்முடைய லங்ஸ் இயங்கிறது, உள்ளுர் உள்ளுறுப்புள்ளெல்லாம் இயங்கிறதெல்லாம் இயற்கையின் இயக்கமாக இருக்குது. அது மாதிரி எப்படி இந்த உடலுக்கு ரெண்டு இயக்கம் இருக்கோ நம்முடைய மனசுக்கும் ரெண்டு இயக்கம் இருக்குது. அதுவாக நடக்கிறதெல்லாம் வந்து தாட், எண்ணம். நீங்கள் அதை வந்து அது மேலே சவாரி பண்ணிங்கன்னா அது திங்கிங். நான் சொன்னது நீங்கள் நினைக்க வேணாம் தான் சொன்னது, அதுவாக வரதை பற்றி சொல்லலை அப்படிங்கிறாரு. அப்படின்னா நான் என்ன வேணால் வரல பண்ணலாமான, தாராளமாக நீங்கள் மருந்து எடுத்துங்கிறார். அடுத்த தடவை மருந்து பாட்டில் எடுக்கிறாரு, குரங்கை பற்றிய நினைவு வருது. இவர் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இது நான் உருவாக்கலை, தன்னால் வருது, அதுக்கு நான் கருத்தா கிடையாதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. மூணு நாள் குடிக்கும்போது என்னவன் கேட்டிங்கன்னா, குரங்கோடைய ஞாபகம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. நம்முடைய தாட் ப்ராசஸ்ஸுங்கிறதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதெல்லாமல் என்ன ஆகும், நாளுக்கு நாள் தேவையில்லாமல் போயிடும். மனைவியை பற்றிய கவலை வந்து கூட இவர் முடிவு பண்ணுறாரு, நம்ம இறந்து போய் ஒரு வருஷமே ஆகப்போகுது, நம்ம அடுத்த வேலைக்கு போயணும்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆகுனா அதுவும் வருது. இது இயற்கை நேச்சர்னு எடுத்துக்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு இடம் கொடுக்குறாரு. ஸோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காத நிறுத்தினோடனே அதுவும் நாளுக்கு நாள் ஃபேட் அவுட் ஆகி ஃப்ரீ ஆகிடுறாரு. மனப்பிரச்சனைகள், நம்முடைய மனப்பிரச்சனைகள் எல்லாமே இந்த தாட்டு தான். தாட்டு எப்படி வேணாலும் வரலாம்னு விடுதலை கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்க, நம்முடைய அதுலேருந்து நம்ம ஃப்ரீ ஆகிடறோம், நம்முடைய வெளி வேலையில் கவனத்தை நம்ம செலுத்துகிறோம். நம்முடைய கவனம் என்பது ஒன்று தாங்க, நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்களா வெளியே கொண்டு வரீங்களாங்க தான் முக்கியம்.